இந்த கான்ட்ராக்டுக்காரன் பின்னாடி வண்டியில் உட்கார வச்சு எல்லாமே ரவுண்ட் அடிச்சு காமிக்கிறேன். அப்போ போட்டு தடின்னு சொல்லி போட்டு இப்போ வந்து நல்லா இருக்கிற ரோடை மட்டும் போடுவேன், அதை வந்து டேமேஜை போட மாட்டேன், அது எஸ்டிமேட்டில் வரல அதில் வரலன்னு சொன்னால் இவர் பூமி பூஜை போட்ட அன்னைக்கே சொல்லணும். ஏஐ நின்று பார்க்கணும், கமிஷனர் நின்று பார்க்கணும், எம்ஏ ஒரு நாள் கூட இவ்வளோ 2 கிலோமீட்டர் முடிய போதும், ஒரு நாள் கூட முனிசிபாலிட்டி ஆஃபீஸர்ஸ் யாரும் வரல. கோசியில் கையெழுத்து போட்டுக்கணும்னு கேளுங்க. இந்த கான்ட்ராக்டுக்காரன் பின்னாடி வண்டியில் உட்கார வச்சு எல்லாமே ரவுண்ட் அடிச்சு காமிக்கிறேன். அப்போ போட்டு தடின்னு சொல்லி போட்டு இப்போ வந்து நல்லா இருக்கிற ரோடை மட்டும் போடுவேன், அதை வந்து டேமேஜை போட மாட்டேன், அது எஸ்டிமேட்டில் வரல அதில் வரலன்னு சொன்னால் இவர் பூமி பூஜை போட்ட அன்னைக்கிலே சொல்லணும். இது என் எஸ்டிமேட்டில் அது வேற ஆள் பார்க்கணுண்டு. எவ்வளோ ரொம்ப பூவர் தான், இதை வந்து ஏஐ நின்று பார்க்கணும், கமிஷனர் நின்று பார்க்கணும், எம்ஏ ஒரு நாள் கூட இவ்வளோ 2 கிலோமீட்டர் முடிய போதும், ஒரு நாள் கூட முனிசிபாலிட்டி ஆஃபீஸர்ஸ் யாரும் வரல. பெரிய ப்ராப்ளம் நல்லா இருக்க ரோடு சார், எனக்கு தெரியாது. நான் ஏதாவது வந்து ஒர்க் ஆர்டர் போட்டு இந்த முறைய ஒர்க் ஆர்டர் போட்டதுக்கு பின்னாடி வந்து அந்த ஆஃபீஸ் செக்ஷனில் வந்து ஒரு நகரில் பின்னாடி எனக்கு கொடுத்துட்டு அதில் அவங்க ஆஃபீஸ் ஓசியில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போகிறோம். ஓசியில் கையெழுத்து போட்டுருக்கணும்னு கேளுங்க. மாநகராட்சியில் போய் டவுன் பிளானிங் ஆபீஸர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை பண்ணி கிளியர் பண்ணிட்டு இங்க வேண்டாம் ஆபீஸ் வச்சு கிளம்புங்க, ஆபீஸ் கிளம்புங்க, அங்க போய் கிளியர் பண்ணுவோம். இங்க வேணா இது வந்து வேற மாதிரி ஆகும், பப்ளிக் இஷ்யூ ஆகும், சரிங்களா? நேரம் ஆபீஸ் போக அவரே ஆபீஸ் வர சொல்ற ஆபீஸர் பேசி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணி வாங்க, கிளம்புங்க ஆபீஸ் கிளம்புங்க. இந்த ரவுண்ட் ரோடு புதூர் இல்லைங்க, ரவுண்ட் ரோட்டில் வாக்கிங் பிளேஸ் ரோடு நல்லா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. சைடில் இருக்கிறதும் இந்த விஜயன் பேக்கரி இந்த மூலையில் இருக்கிறதும் ரொம்ப குண்டு குழியுமா, ஸ்கூல் பஸ்ஸு திரும்ப முடியாமல் வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் சைடில் நல்லா நீட் பண்ணிவிட்டு இதை போட்டால் ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. இப்போல்லாம் மக்கள் நல்லா இருக்க ரோடை எதுக்கு போடுறீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பள்ளம் மோடு ஆட்டோக்காரங்களாம் புலம்புறாங்க. நானும் டிஎம்கே காரன் தான் சொல்கிறேன், நானும் டிஎம்கே காரன் தான். ஏன்னா இல்லை ஆட்சியெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் மக்கள் இப்படி எதையுமே கண்டுக்காமல் எல்லாம் இவ்வளோக்கு 5 லேடிஸும் பெரிய போஸ்டில் இருக்கவங்களாம் லேடிஸ் தான், யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அதில் தான் உளுந்து எந்திரிச்சு போகிறாங்க எல்லா அஃபிஷியல்ஸும், அதில் தான் போகிறாங்க. யாரோட கிரீவன்ஸு கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்க, சொல்லி சொல்லி அசந்து போதுங்க. எல்லா ஒரு செஞ்சால் மூடி ஒழுங்காக கூட மூடி வரலைங்க. எஸ்எம்பி ஸ்கூலில் 4 பேர் வலிக்கு விழுந்து கால் வலிக்கணும், அந்த மண்ணுக்கல்ல கூட ஒழுங்காக எடுக்கிறது இல்லைங்க. அப்புறம் ஹை அஃபிஷியல்ஸ் வேலை வாங்குற அஃபிஷியல் எல்லாம் என்னங்க பண்ணுறாங்க, கஷ்டமாக இருக்கு. சுப்பீரியர்ஸ் வேலை வாங்க இப்போ இந்த ரோடு இந்த மேலே இந்த ரோட்டில் இந்த ரோட்டில் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு போனால் நீட்டாக தெரியும். அவர் கவுன்சிலர் ஆளுங்கட்சி கவுன்சிலரே ஆதங்கப்படுறாரு, எனக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாமல் பண்ணாங்க, மக்கள்கிட்ட நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், என்னை காரி துப்புரன் அவர் வேதனைப்படுறாருங்க. ஒரு ஆளுங்கட்சி கவுன்சிலரே வேதனைப்படுறப்ப எனக்கு எப்படி இருக்கும், சரி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காச்சும் ஒரு ஆள் இருக்குன்னு. அதெல்லாம் செய்யாமல் தெரியாங்க, எங்கேயுமே செய்யவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் லேட்டு பாதாளர்களுக்கு நோண்டுறாங்க, 3 மாதம் கழிச்சு ரோடு போடுறாங்க, வெட்டுறாங்க, கீழே அண்டர் கிரவுண்ட் பைப் ஒழுங்காக போடாதனால சும்மா டேமேஜ், எல்லா பக்கமும் டேமேஜ். ஒரு ஒர்க்கு செஞ்சால் ஃபினிஷ் பண்ணுறதே இல்லைங்க. எட்ஜ் RRலலாம் நானே ஒரு கான்ட்ராக்டர் இருந்தவன், நான் 20 லட்சம் ரூபா 10-20 லட்சம் மேடம் செஞ்சேன் கான்ட்ராக்ட். எர்த்து ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும், அந்த மூலையில் கொஞ்சம் ரோடை தவறிப்பட்டால் விழுந்துருவோம். அந்த எர்த்து ஒர்க்கெல்லாம் எஸ்டிமேட் இருக்குங்க எல்லாம். இது இந்த ரோடு ஃபினிஷ் ஆயிருங்க, பக்கத்தில் சைடில் ஒதுக்குறோம், வாக்கிங் பிளேஸ் போகிறோம், இந்த ரோடே மெயின் பண்ணுறேன். இந்த சைடு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இதுலேருந்து எல்லா பக்கமுமே ரொம்ப மோசம் சைடு போகிறான். அது ஏதோ அவங்க கான்ட்ராக்ட் இப்போ வசதியானவங்க வீட்டு பக்கம் நல்லா இட்ல இவ்வளோ மோசமாக இருக்கே, நீட் பண்ணால் அதான் சொல்கிறேன் இல்லைங்க. இது பிரியாணி வச்சு ஓரத்தில் இலை ஓரத்தில் பீ வச்ச மாதிரி, இதை இதை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதை செய்யலாம் நல்லாயிருக்கும். அவரும் அதுதான் சொல்கிறாரு, என்கிட்ட அப்படி சொல்லியிருக்கலாம்ல, நானும் அப்படி தானே சொன்னேன். வர்றது சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் கஷ்டம்தான். எல்லாரும் யாருமே ஆல் ஹேண்ட்ஸ் ஆர் டைடப், வர மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா யாருமே வர மாட்டாங்க சார், நோபடி கேர்ஸ் அபவுட் த பப்ளிக். எல்லா வலிக்கு உழுகுறாங்க சார், இந்த மண்ணை எடுத்த மண்ணை குண்டு குழி மாட்டத்தை லெவல் பண்ண மாட்டேங்கிறாங்க சார், கல் பெரிய பெரிய கல்லாக கிடக்குது அதெல்லாம் திரும்பி உழுக மாட்டாங்க சார். என் ஃப்ரெண்டு வலிக்கு உழுதுட்டு கால் அடைஞ்சி 2 மாதம் ஆகுது, ஒரு சின்ன கல் புரட்டி விட்டது நம்ம உங்கள் ப்ரெஸ் கிளப்புக்கிட்ட,
நீங்களும் தானே பார்க்குறீங்க, அப்புறம் நீங்கள் ஏன் சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பிரஸ்களை போய்கிட்டே நாரி கிடக்குது எல்லா பக்கமும். அது என்ன கலெக்டர் பங்களா பின்னாடியே கல்லு மண்ணுமா போடுறாங்க? அப்படின்னா யாருக்கு கலெக்டருக்கு பங்களாக்கே கலெக்டருக்கே இந்த கதினா மக்களுக்கு என்னங்க? கலெக்டர் வீட்டுக்கு முன்னாடி அதில் தோண்டி விட்டாங்க, ஒரு மாதம் கழிச்சு தான் போடுறாங்க. எந்த தோண்டினாலும் ஃபினிஷ் பண்ணுறதே இல்லைங்க. யார் வந்து இவருக்கு எங்கள் கவுன்சிலர் சொன்ன மாதிரி வந்து பார்க்குறதே கிடையாது, ஃபினிஷ் பண்ணுறதே கிடையாது. நீட்டாக இம்மிடியேட்டாக எஸ்எம்பி ஸ்கூல் போவார், எவ்வளோ கல் இருக்குது உங்கள் கிளப்பு பக்கத்தில், எவ்வளோ கல் இருக்குது எங்கள் இது கார்பரேஷனாக இல்லைங்க, இதை பிச்சைக்காரன் இதை ஊறாங்க. எவ்வளோ பெரிய கார்பரேஷன், எவ்வளோ ஒரு ஃபினிஷ் பண்ண வேணாமாங்க. இதான் கேட்டால் இதெல்லாம் சொன்னால் என்ன யார் நோபடி, கடவுள் தான் மக்களை காப்பாற்றலாம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.